ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ வீடியோ ஆஃப் த கிரின்ஜ் கை. தமிழில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஒண்டர்லா போகிறான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒண்டர்லா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி எக்ஸிட் ஆகும்னு தெரில. ஸோ இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. எனக்கு வந்து 7:00 வந்து கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு எப்பவும் போல். ஸோ நான் பிடிச்சி நாளைக்கு மார்னிங் காலையில் வந்து ஒரு 6:45 அப்படி வந்து நான் வந்து கொச்சி ரீச் ஆவேன். ஸோ ரீச் ஆகிட்டு ஒண்டர்லாவில் எப்படி வீடியோ எடுக்க முடியுமா என்னன்றது தெரில. இன்னும் நாங்கள் அங்கே ஸ்டேவே வந்து நாங்கள் வந்து இன்னும் புக் பண்ணல. ஸோ எங்கே போயிட்டு எப்படி ஸ்டே பண்ண போகிறோன்னு இன்னும் தெரியல. ஃபுல்லாக நாங்களே பிளான் பண்ணிட்டு போகிறோம். ஜிடிஐ டேஸ் கால் பண்ணி கேட்டோம், பட் என்னென்னா அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான் வந்து புக் பண்ணுவாங்களாம். சரி, நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துக்கலாம். பஸ் ஏறிட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ பஸ் ஏறிட்டோம். பஸ் பேர் வந்து ஜெயவின் ட்ராவல்ஸு. சாப்பாடு வந்து இங்கே கிளாம்பாக்கத்துலேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அங்கே வந்துட்டு 3 இட்லியே வந்து 50 ரூபா ப்ளஸ் 10 ரூபா வந்து பார்சல். ஸோ 60 ரூபா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 2 பீஸ் சப்பாத்தி வந்து 70 ரூபாயாம். அதனால் நாங்கள் இவங்க எங்கே நிறுத்துறாங்களோ அங்கேயே சொல்லி அங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். 2 சமோசா தான் சாப்பிட்டோம், அதுவே வந்து 40 ரூபா சொல்லிட்டாங்க. ஒன்று 20 ரூபா, எங்கள் ஏரியாலாம் 10 ரூபா தான் ஒன்று. ஸோ நான் பஸ் ஏறிட்டோம். பஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு சார்ஜர் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் லோவர் தான் போட்டிருக்கோம். ஸோ 2 சார்ஜர் ப்ளக்கு, 2 ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து பில்லோ 2, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இல்லை பில்லோ சாஃப்டா, சில இதில் வந்து பில்லோ கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஏற்றமாக இருக்கும். இதுலேயும் ஏற்றமாக தான் இருக்குது. ப்ளஸ் அதோடு சேர்த்து பில்லோவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டிலோட சேர்த்து டிவி இருக்குது. அதுக்கு ஸ்பீக்கருக்கு இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்கானுங்க. இப்போ பாருங்க. இதுக்கு மேல போனா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. ஸோ ஒரு லைட் ஸ்விட்சு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் பேசிக்கலா. லைட்டு, ஸ்பீக்கருக்கு ஒரு இதுதான் பூசு. நான் இது வரைக்கும் போனதில்லை. ஸ்பீக்கருக்கு இங்கே டேர்ன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்பவும் போல இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, 2 ஏசி கொடுத்துருக்கானுங்க. 1, 2. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, சென்னையிலேருந்து கொச்சிக்கு எவ்வளோ, 1,250 ஒரு டிக்கெட்டு. ஸோ நாங்கள் ரெட் பஸ்ஸில் தான் போட்டேன். ஸோ டேக்ஸ் போக 1,312. ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வந்து மலையாளத்தில் சம்சாரிப்போம். ஸோ மார்னிங் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கேரளா வந்துட்டோம். கொச்சின் கரெக்டாக கொச்சின் வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 11:00 போல் வந்து நாங்கள் வந்து ஒண்டர்லா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அஸ்கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம மலையாளத்தில் தான் பேச போகிறோம். ஸோ அஸ்கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், ஸோ அஸ்கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கோம். சுமாராக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் நல்லாலாம் இல்லை. ஸோ 2 ரூம் கேட்டிருந்தேன். 2 ரூமுக்கு வந்து 2,600 சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு ஏர்லி செக்இன் வேறு, காலையில் 6:30 நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகுமா. ஸோ அப்பயே எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். மோஸ்ட்லி எல்லா ஹோட்டலுமே வந்து 12:00 மேலே தான் செக்இன்ன்றானுங்க. அதனால் சரி இதே போடலாம் அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கோம். இப்போது 2,400 2 ரூம், ஏசி ரூமு. ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு என் கேமராமேன் வரணும், கேமராமேன் பல் விளக்கிட்டு இருக்காரு. 1 hour later. இதுதான் வந்து காரிடோரு. காரிடோரில் நம்ம ரூம் நம்பர் வந்து 212. கேமராமேன் கொஞ்சம் பிடிங்க. ஸோ உள்ளே வந்த உடனே இந்த சைடு ஒரு டிவி இருக்குது. டிவிக்கு கீழே வந்து ஒரு டீபாய் கொடுத்துருக்காங்க. டீபாயில் ஒரு ட்ரை வாடா அப்படியே டீபாய் கொடுத்துருக்காங்க. ட்ராயரில் வந்து ஒரு டெலிஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, கனெக்ஷனே இல்லை. என்னடா ஏ, அப்புறம் ஒரு சாவி ஒன்று கொடுத்துருக்காங்க, டிவிக்கு ரிமோட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சேரு உட்காந்து சப்போஸ் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதா, லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதா ப்ளக் பாயிண்ட்டே இருந்தது. அதுக்கு என்ன டவல் கொடுத்துருக்காங்க, டவல் மேலே தான் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணணும், ஹீட் ஆக கூட. ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று, அதுக்கப்புறமா அஸ்காட் ஸ்டே, அதாவது அவங்க பிராண்ட்லேருந்து ஒரு சோப்பு ஒன்று. இந்த சோப்பு என் விரலுக்கு தான் சரியா. இதுக்கு பேர் ஜோக்கா.
அதுக்கடுத்து ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கபோர்டெலாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு ஹேங்கர் இருக்குது, வேணா நீங்கள் துணியை பக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பெட்டு, ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு பெட்டு, ரொம்ப ஒன்றும் புஸ்கு புஸ்குன்னெலாம் இல்லை, ஓகே ஓரளவுக்காக இருக்குது பெட்டு. அதுக்கப்புறமா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமா ரெண்டு பில்லோ, பில்லோ நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, நம்ம மூணு பேர் படுக்கணும்டா. தண்ணி குடுத்துருக்கானா, இதெல்லாம் ஆண்டி பார்த்துக்கோ, என்ன சொல்லுவோம், டேய் எல்லாம் சரக்கோட கலரும். கிங்ஃபிஷர் ஒன்று, இது என்னது, பீர் தானே? ஆமாம் பீர் தான், சுப்பீரியர் மால்ட் பீர். இதுதான் நம்ம வந்து குடிக்கிறதுல நம்ம நல்ல பசங்க, அதனால் அவ்வளோதான். ஸோ ஏசி ரிமோட் ஒன்று, அதனால் இந்த ரூமில் நீங்கள் எத்தனை மாட்டி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இதுதான் ரூமு. 1200 ரூபா. பாத்ரூம், பாத்ரூமை காட்டவே இல்லையே. இங்கே வந்து ஒரு பக்கெட்டு, ரீசெண்டாக வந்து ஒரு லெட்டின் கொடுத்துருக்கான், வாஷ் பேஷன் கொடுத்துருக்கானா. இப்போ இந்த வாஷ் பேஷனில் தண்ணி திறந்தா தண்ணி கீழே போகிறாப்புல, அடங்கு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்னடா படுத்துட்ட, என்ன ஒரு கேமராமேனாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கியாடா நீ. ஸோ அவ்வளோதான் மிஸ், இந்த ரூம் 1200 ஒரு ஆள், ஒரு ரெண்டு பேர் தங்குறதுக்கு. ஸோ ரெண்டு ரூம் 1400 அஸ்காட்டு. இது வந்து கரெக்டாக என்னன்னா எஸ்ஆர்எம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஆன்லைனில் பார்த்தா நான் புக் பண்ணேன், நம்பர் வேணுன்னா நான் வந்து கீழே தரேன். இப்போ பாய்ஸாக வந்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வண்டர்லா டிக்கெட் வந்து நான் ஒரு ஏஜென்சி மூலமா புக் பண்ணேன். இப்போ வண்டர்லா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1419 டாக்ஸோட வெப்சைட்டில் நான் புக் பண்ணது வந்து ஒரு ஏஜென்சி மூலமா 25% டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ வந்து 1064 புக் பண்ணேன், அவங்களோட நம்பர் வேணால் கீழே தரேன். இப்போ நாங்கள் வந்து கிளம்பி வண்டர்லாக்கு போகணும், இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும்மா வண்டர்லா போகிறதுக்கு. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எர்ணாகுளம், எர்ணாகுளம் தான் எல்லாமே, எர்ணாகுளத்தில் எஸ்ஆர்எம் ரோடு. இங்கேருந்து எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும் வண்டர்லா போகிறதுக்கு. ஸோ நாங்கள் ரெண்டு பஸ் மாறி போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து. ஸோ நாங்கள் வண்டர்லா போயிட்டு வீடியோ பண்ணுறோம். நம்ம வந்து வண்டர்லா வந்தாச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அங்கே ரூமை வந்து வேணான்னு சொல்லிட்டோம், ஏன்னா வந்து அங்கே பாத்ரூமில் நிறைய பிரச்சனை, தண்ணி வரல, லீக்கேஜ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இப்போ ரூமை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நைட் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரில, இதை இங்கே ஸ்டே பண்ணுவோம் இல்லைன்னா அலப்பையில் ஸ்டே பண்ணுவோம். இப்போ வண்டர்லா வந்தாச்சு, நாங்கள் இன்னும் உள்ளே போகல, உள்ளே போய் நான் வீடியோ கட்ட பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு லாக்கர் வாங்கியிருக்கோம், ஒன்றும் இல்லை ரெண்டு லாக்கர் வாங்கியிருக்கோம், லேடிஸ்க்கு தனி லாக்கர், ஜென்ஸுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லாக்கரோட ப்ரைஸ் வந்து லாக்கர் ப்ரைஸ் ஒரு லாக்கர் 400, ரெண்டு லாக்கர் வந்து 800. ஸோ அதில் வந்து ஒரு லாக்கருக்கு 400 100 ரூபீஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, 300 சார்ஜ் தான். ஸோ இப்போதைக்கு ரெண்டு லாக்கர் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு வந்து 800 ஆச்சு. ஸோ அதில் வந்து 200 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடேங்கப்பா என்ன ரைடு காலியாக இருக்குது, இதுதான் வந்து அந்த சுற்றி வர ரைடுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் இன்னும் ஆன் பண்ண மாதிரியே தெரில, 11 மணி, நாங்கள் கரெக்டாக 11 உள்ளே வந்துட்டோம். இப்போ திறக்கலனா ஒரே பப்பிசியமாக இருக்குமே, திறந்துச்சு. இது வந்து ஒண்டர் ஸ்பிளாஷு, அந்த மேலேருந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி டபக்குன்னு வேகமாக இறங்குறது. எங்கள் அண்ணன் போயிட்டுருக்கான், சூர்யா இது அப்படியே ஏறி அந்த சைடில் வந்து இதில் இறங்கும்.
இருக்கோம். கண்டிப்பா அதை ஒரு வாட்டியா ட்ரை பண்ணிருக்கேன். நீ கூட்டம் இல்லாதனால ஈஸியா ஏறிட்டோம். ஏன்னா ரொம்ப லாங்கா கியூ நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட் வந்து மஸ்ட் ட்ரை ரைடு. நாங்க ரெண்டு வாட்டி போனோம். அதாவது வந்து ஆள் கம்மியா இருந்தனால வந்து ஒரு இதுல ரெண்டு பேர் தான் ஏத்துறாங்க. ஸோ நாலு பேர் தான் ஒரு நேரத்தில் போக முடியும். நாங்கள் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணோம். அடுத்து வந்து ட்ரை ரைட்லாம் செக் பண்ணலான்னு இருக்கோம். பாருங்க மாவரிக்கு, மாவரிக்கு கூட்டம் வந்த மாவரிக்கு போலாமா? மாவரிக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் மிஸ் பண்ணுறேன்.